ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தப்பா பிரிண்ட் ஆயிட்டு இருக்கிற டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம கேன்சல் பண்றது, அப்படி இல்லாட்டினா வெயிட்டிங் இல்லைனா பெண்டிங்ல இருக்கிற பிரிண்டிங் டாக்குமெண்ட்டை எப்படி கேன்சல் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதில் யாருக்குமே டூ டாக்குமெண்ட்ஸ் வெயிட்டிங்னு இருக்கா, இதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். தப்பா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கிற டாக்குமெண்ட்டை நம்ம உடனே கேன்சல் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் பாட்டத்தில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அப் ஆரோ போட்டு இருக்கா, ஷோ ஹிட்டன் ஐகான்னு, இந்த அப் ஆரோவை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் இந்த ஆரோவை ப்ரெஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஐகான் ஷோ ஆகுதா. இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் படம் போட்டு ஒரு ஐகான் இருக்கா, இந்த இருக்கா, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் இந்த ஐகான் இதுல இல்லை அப்படின்னா, இந்த சைட்லயே உங்களுக்கு ஷோ ஆகும், அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து டபுள் கிளிக் பண்றேன். இந்த பிரிண்டர் ஐகானை டபுள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் ஆகிட்டு இருக்கிற டாக்குமெண்ட், அது மாதிரி எரர் இல்லைனா பெண்டிங்ல இருக்கிற டாக்குமெண்ட் லிஸ்ட் இதுல எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் நேமோட உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ எந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு கேன்சல் பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட்டை இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணோடனே இதை பார்த்தீங்கன்னா இதில் கேன்சல்னு ஆப்ஷன் இருக்கா, இந்த கேன்சலை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே கேன்சல் பண்ணுறது ஷியூரா அப்படின்னு இந்த மாதிரி மெசேஜ் கேட்கும், எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்த உடனே அது உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். வெயிட்டிங் பெண்டிங் இல்லைனா தப்பாக கொடுத்த பிரிண்டரை இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ரைட் சைட் கார்னரில் இந்த பிரிண்டர் ஐகான் இல்லை அப்படின்னா, இந்த பிரிண்டிங் டாக்குமெண்ட் விண்டோவை ஷோ பண்ண வைக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்டார்ட் விண்டோ கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு டைப் அடிச்சு கண்ட்ரோல் பேனலை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகும். எந்த பிரிண்டரில் பிரிண்ட் கொடுத்ததை நீங்கள் கேன்சல் பண்ணணுமோ அந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கியோசரா செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணோன்னா இதில் பார்த்தீங்கன்னா சி வாட்ஸ் பிரிண்டிங் இருக்கா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ நமக்கு ஷோ ஆயிரும். இப்போ அந்த விண்டோவில் போய் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட்டை இது மாதிரி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கேன்சல்னு கொடுத்தீங்கன்னா அது கேன்சல் ஆயிரும். கேன்சல்னு கொடுங்க, திருப்பி பெர்மிஷன் கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து கேன்சல் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.